கேட்டு பார்க்கலாம். என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டு, ஸ்விங் லோவா. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபிளிப், இந்த இதா லாஸ்ட் ஃபிளிப்பா, ஸ்விங்கு லோ. இந்த லோ உடைக்காத வைக்கும், இந்த லோ உடைக்காத வைக்கும் மேல. சிம்பிள். இந்த மந்த் ஃபுல்லாகவே மந்த் கேண்டல் மேலே போனோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இது என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் டிவிக்கு மார்க்கெட் என்ன ஆகிடுது, டவுன் டென் ஆகிடுது. ஏன் மேஜர் ஹை மேஜர், அதாவது லாஸ்ட் மேஜர் ஃப்ளிப்பு இது ஃபுல்லாகவே இந்த இம்பல்ஸுக்கு இந்த இன்டர்னல் லாஸ்ட் ஃப்ளிப்போட ஹையை என்ன பண்ண முடியல. அப்புறம் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதாவது வீக்லி கேண்டலோட லோவை எடுத்துருக்கா, ஞாபகம் நான் சொன்ன அதே ஃபார்முலா. வீக்லி கேண்டல் லோ என்ன பண்ணுச்சு, எதிர்த்து ஆஃப்டர் டூ வீக்ஸ் என்னதான் இருக்கு, ஏன்னா மார்க்கெட் ஆனது ஸ்விங் லோக்கு வரல, மதத்துக்கு சான்சஸ் இருக்கு. இவ்வளோ தூரம் வந்தவன் மார்க்கெட் என்னாச்சு, மேலே போயிட்டு இந்த ஹையை டாமினேட் பண்ண வரைக்கும் செல்லுறான். அந்த ஹை ஏரியாவுக்கு போயிட்டு கேண்டலோட லோவை என்ன பண்ணியிருக்கு, புல் கேண்டல் லோவை எடுத்தோன்னா அடுத்த ரெண்டு வீக்கும் என்னன்னா ஆகிட்டு இருக்கு. அது இதை விட சிம்பிள் கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பாருங்க, இந்த கேண்டலோட ஹைய, பியர் கேண்டலோட ஹைய, டே ஒரு ஹை கேண்டல்ஸோட ஹைய என்ன பண்ண முடியல. கேண்டல் 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 ஃபுல்லாகவே மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கீழே இறங்க மார்க்கெட்டுக்கு எனக்கு ஸ்ட்ரெச்சர் தேவை, ரைட்டா? அப்போது நான் அதை எடுக்க போகிறேன். நான் அதை எடுக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸுக்கு போகிறேன், ஏன்னா டவுன் ட்ரெண்ட் தானே இப்போது, ஆமாவா இல்லையா? ஸோ டவுன் ட்ரெண்ட், அப்போது இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ் ரீடெஸ்ட், இம்பல்ஸ். ஸோ இதை ஒரு மேஜர் ஃப்ளிப்பாகவும், இதை ஒரு ஆனால் ஹை லோ ஹை லோ, ஆனால் ஹை லோங்கிறது இவ்வளோ பேசியிருக்கு. ஆனால் இந்த ஸ்விங் அளவுக்கு என்ன இல்லை, இந்த ஸ்விங் அளவுக்கு என்ன இல்லை, இந்த ஸ்விங் இல்லைல்ல, ஏன்னா இந்த இம்பல்ஸ் கலெக்ஷன் கொடுக்கலை, ரைட்டா? கலெக்ஷன் கொடுத்துனா கரெக்டாக இருக்கும்ல, புரிஞ்சா? அப்போது இதை ஃபுல்லாக என்ன வைத்துப்போம், இந்த இம்பல்ஸோட ஹை இது இப்படிக்கு இதுதான். அப்போது இந்த ஹையை நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன, இப்படிக்கு ஹை எது இப்போ, ரைட்டா? இது வந்து ஹை, இதுதான் மேஜர் ஹை, இது மைனர் ஹை. இந்த ஹை இந்த இம்பல்ஸுக்கான ஹை. அப்போது இந்த இம்பல்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும், இன்டர்னல் ஹையா, இன்டர்னல் ஹையா என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக வச்சுக்கிது. இந்த ஹைலேண்டு ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோவா, அடுத்த ஃப்ளிப் வச்சு என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. ஏன்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் கொடுத்துருக்கா, கொடுத்து தானே அடுத்த ஃப்ளிப் வைக்கிறா. அப்போ இதை தானே என்ன வந்துப்போம், ஸோ இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன போகிறதில்ல, பையாக போகிறதில்ல. அதே மாதிரி முன்னாடி உள்ள ஹையெல்லாம் உடைக்க வரைக்கும் மார்க்கெட் என்னென்னா இருக்குது, செல்லு தான் இருக்குது. இப்போது இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணும், அது வரைக்கும் நான் என்ன பண்ணி ஆகணும், இது இந்த இம்பல்ஸோட ஸ்ட்ரக்சர் ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் ஒன்றும், இந்த இம்பல்ஸ் எடுத்தாலும் தனியாக செப்பரேட் பண்ணோம்ல, அந்த செப்பரேட் பண்ணோட ஸ்ட்ரக்சர் இது ஒன்னோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, அழகாக ஜம்முன்னு வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கே எடுத்துனா கூட ஒன்னு ஸ்டோன்னு ஹிட்டு.